கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே விவசாயிகளுக்கு விற்கப்படும் கலப்பு உரத்தில் மணல் கலப்படம் செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புளியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வாசு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி பொதுமுடக்கத்தால் வேலை இழந்து தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். நெல்லுக்கு கலப்பு உரம் போட முடிவெடுத்த வாசு கடந்த 11ஆம் தேதி உரக்கடைக்கு சென்று ₹1,00000 என்ற விலைக்கு 2 மூட்டை கலப்பு உரம் வாங்கியுள்ளார். அக்கலப்பு உரத்தை எடுத்து நெற்பயிருக்கு வீசும் போது ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்த வாசு அதனை வீட்டிற்கு எடுத்து வந்து ஒரு பாத்திரத்தில் கரைத்து பார்த்தபோது 1 கிலோ கலப்பு உரத்திற்கு சுமார் 1/2 கிலோ மணல் கலக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். சம்பந்தப்பட்ட கடையை அணுகினால் மூட்டையை பிரிக்காமல் கொடுத்த தம் மீது தவறு இல்லை என உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீதும் கலப்படம் செய்தவர்கள் யார் என கண்டறிந்து அவர்கள் மீதும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி வாசு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து வேளாண் துறை இணை இயக்குநர் ராஜேந்திரனிடம் கேட்டபோது விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார்.